வேண்டுமோர் பிறப்பு உண்டேல் தமிழனாய் பிறக்க வேண்டும், மாண்புறு தமிழுமென் நாவில் நர்த்தனமாட வேண்டும், கலை அறமாக கொண்ட ஆளின் விழுதென தோன்ற வேண்டும், கலைமுது சொத்திற்கு நான் பங்காளனாய் விளங்க வேண்டும், உண்மையே உயர்வாம் என்று உயர்நரை காட்டி நிற்கும் கிராமத்து ஏழை கவிஞனாய் பிறக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவப்பரம் பொருளை வேண்டிக் கொண்டு கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியினூடாக சிலப்பதிகார சிந்தனையின் வாயிலாக உங்களை சந்திப்பதையிட்டு மட்டற்ற மகிழ்ச்சி. நேற்றைய தினம் ஒரு செய்தியை நான் குறிப்பிட்டிருந்தேன். கோவலனும் கண்ணகியும் திருமணம் செய்து சில ஆண்டுகள் வாழ்ந்ததாக இளங்கோவடிகள் சொல்கிறார்கள். அதன் பின்பு கோவலன் கண்ணகியை பிரிந்து மாதவியிடத்திலே போகிறார். திருமணம் செய்த பொழுது 16 வயசு. சில ஆண்டுகள் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் கண்ணகியை பிரிந்து மாதவியிடத்திலே கோவலன் போன பொழுது ஒரு 20, 21, 22 வயசாக இருக்கலாம். அப்பொழுது மாதவிக்கு வயசு 12 என்று இளங்கோவடிகள் சொல்கிறார். 7 ஆண்டுகள் முறைப்படி நடனத்தை பயின்று 12 வயசிலே சோழனுடைய சபைக்கு நடனமாட வந்தாள் மாதவி என்று இளங்கோவடிகள் சொல்கிறார். எனவே மாதவிக்கு 12 வயசு, கோவலனுக்கு 20, 21, 22 இருக்கலாம். அப்படியென்றால் கண்ணகியினுடைய வயசு என்ன? திருமணத்தின் போது 12 வயசு என்றால் இப்பொழுது 16, 17, 18 வயதாக இருக்கலாம். கண்ணகிக்கு ஒரு 16, 17 வயதாக இருக்கிற பொழுது கண்ணகியை பிரிந்து கோவலன் மாதவியிடத்திலே போகிறான். இதையெல்லாம் சிலப்பதிகாரத்தினூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகள். பாரம்பரியமான கதை மரபு எங்களுக்கு என்னத்தை சொல்கிறது என்பதை இவ்விடத்திலே நாங்கள் சிந்திப்போம். பாரம்பரியமான கதை மரபு கூறுகிற செய்தி என்ன என்றால், கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம். திருமணத்தின் போது கண்ணகிக்கு வயசு 5 என்று சொல்கிறார்கள். 5 வயசிலே அரியா பராயத்திலே எங்களுடைய கண்ணகிக்கு திருமணம் நடந்ததாக எங்களுடைய பாரம்பரிய கதை மரபு சொல்கிறது. கோவலன் கண்ணகி திருமணத்திற்கு மாதவியை நடனமாடுவதற்கு இவர்கள் அழைக்கிறார்கள். பாருங்கள், சிலப்பதிகாரத்திலே இருந்து இந்த கதை மரபு வேறுபடுகிறது. சிலப்பதிகாரம் சொல்கிறது மாதவியினுடைய மாலையை வாங்கி கோவலன் மாதவியிடம் போனான். ஆனால் இந்த பாரம்பரிய கதை மரபு எங்களுக்கு என்னத்தை சொல்கிறதென்றால், கோவலன் கண்ணகி திருமணத்திலே நடனமாடுவதற்கு மாதவி வருகிறாள். மாதவி அந்த திருமணத்திலே நடனமாடுகிறாள். நடனமாடுகிற மாதவி அங்கு கூடியிருக்கிறவர்களிடத்திலே ஒரு கோரிக்கையை விடுகிறாள். என்ன கோரிக்கையை மாதவி விடுக்கிறாள் என்றால், என்னோடு கூட பிறந்தது இந்த மாலை, இந்த மாலையை நான் கழட்டி எறியப் போகிறேன், அது யாருடைய கழுத்திலே விழுகிறதோ அவனை என்னுடைய கணவனாக என்னுடைய மணாளனாக நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். மிக தெளிவாக கேளுங்கள், சிலப்பதிகாரத்திலே இருந்து இந்த கதை மரபு முற்றாக வேறுபடுகிறது. எப்படி? இந்த மாலை என்னோடு கூட பிறந்தது. சிலப்பதிகாரத்தின்படி அந்த மாலை சோழன் கொடுத்தது. பாரம்பரிய கதை மரபின்படி மாதவி என்ன சொல்கிறாள்? இந்த மாலை என்னோடு கூட பிறந்த மாலை, இந்த மாலையை நான் இப்பொழுது கழட்டி எறியப் போகிறேன், அந்த மாலை யாருடைய கழுத்திலே விழுமோ அவனை என்னுடைய மணாளனாக ஏற்று அழைத்து கொண்டு போகப் போகிறேன். இந்த நிபந்தனையை அங்கிருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். உடனே மாதவி என்ன செய்கிறாள்? மாலையை கழட்டி எறிகிறாள். மாலையை கழட்டி எறிந்த பொழுது அந்த மாலை போய் மணாளனாக வீற்றிருக்கிற
கோவலனுடைய கழுத்திலே விழுகிறது. பார்த்தீர்களா? மாலை போய் யாருடைய கழுத்திலே விழுகிறது? கோவலனுடைய கழுத்திலே விழுகிறது. உடனே தன்னோடு வரும்படி மாதவி கோவலனை அழைக்கிறாள். ஆனால் கோவலன் மறுக்கிறான். அப்படி என்றால் நான் போகிறேன், நீ மாலையை கலட்டித்தா என்று மாதவி கேட்கிறாள். கோவலன் மாலையை கலட்டுகிறான், ஆனால் கலட்ட முடியவில்லை. மாதவி சொல்கிறாள், நான் போகிறேன், நீ என்னோடு வர வேண்டாம், நான் போகிறேன், ஆனால் மாலையை கலட்டித்தா, என்னோடு கூட பிறந்த மாலை நான் கொண்டு போக வேண்டும், கலட்டித்தா. மாலையை கலட்டி கொடுப்பதற்கு கோவலன் முயற்சிக்கிறான், ஆனால் முடியவில்லை. உடனே மாதவி என்ன சொல்கிறாள் என்றால், நான் உனக்கு வெற்றிலை தருகிறேன், இந்த வெற்றிலையை போடு, மாலையை கலட்ட முடியும், கலட்டித்தா நான் போய்விடுகிறேன். ஒத்துக்கொள்கிறான் கோவலன், வெற்றிலையை கொடுக்கிறாள். வெற்றிலையை கோவலன் போடுகிறான். அவ்வளவுதான், தன்னால் மாதவியை பிரிந்திருக்க முடியாது என்கிறான் கோவலன். வெற்றிலையை போடுவதற்கு முன்னர் நான் மாதவியோடு போக மாட்டேன், கண்ணகியோடு வாழப்போகிறேன் என்று சொன்ன கோவலன், வெற்றிலையை போட்டதற்கு பிறகு மாதவியை பிரிந்திருக்க முடியாது என்று கூறி மாதவியோடு சென்று விடுகிறான் கோவலன். அன்பானவர்களே, மிக அவதானமாக இந்த செய்திகளை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கும் கிராமத்து மக்களிடத்திலே மருந்து பற்றி வசியம் பற்றிய நம்பிக்கைகள் இருக்கின்றன. 21ஆம் நூற்றாண்டிலே அறிவியலினுடைய உச்சத்தை தொட்டுவிட்ட சூழ்நிலையிலே கூட எங்களுடைய கிராமத்து மக்கள் வசியத்தை நம்புகிறார்கள், மருந்து போடுவதை நம்புகிறார்கள், அது உண்மை என்கிறார்கள். எனவே பண்டை காலத்திலே தமிழர்கள் படைத்த தொன்மை கதைமரபிலே இந்த மருந்து போடுதலிலே நம்பிக்கை இருக்கும் என்பதை நாங்கள் மறுக்க முடியாது. எனவே வெற்றிலையிலே மருந்து போட்டு கண்ணகி மாதவி கொடுக்கிறாள், அதை வாங்கி கோவலன் உண்கிறான். அவ்வளவுதான், நான் மாதவியை பிரிந்து வாழ மாட்டேன் என்று கூறி மாதவியோடு சென்று விடுகிறான். எனவே பாரம்பரிய பண்டை தமிழர்களினுடைய நம்பிக்கைகள் இந்த பாரம்பரிய கதைமரபிலே வந்து சேருகின்றன. இன்னொரு விடயத்தை நாங்கள் இங்கு பார்க்க வேண்டும். திருமணமாகி கோவலனும் கண்ணகியும் சில ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்று இளங்கோ சொல்கிறார். யாண்டு சில கழிந்தன என்று இளங்கோவடிகள் பாடுகிறார். மாசறு பொன்னே, பலம்புரி முத்தே, காசறு விரையே, கரும்பே, தேனே என்றெல்லாம் கண்ணகியை புகழ்ந்து கண்ணகியோடு இல்லறம் நடத்துகிறான் கோவலன். சில ஆண்டுகள் இருவரும் இணைந்து சேர்ந்து வாழ்கிறார்கள். இது சிலப்பதிகாரம் தருகிற செய்தி. ஆனால் எங்களுடைய பாரம்பரிய கதைமரபு என்ன சொல்கிறது? திருமண நாளன்றே கோவலன் கண்ணகியை பிரிந்து சென்று விட்டான். மீண்டும் ஒரு முறை அந்த பாரம்பரிய கதை மரபை உங்கள் நினைவுக்கு நான் கொண்டு வருகிறேன். என்ன செய்தியை சொல்கிறது? காளி கோவிலிலே எண்ணெய் மணிகன் விளக்கேற்றுகிறான். தன்னுடைய கட்டளையை மீறி காளிக்கு விளக்கு வைத்து விட்டான் என்று கோபம் கொண்டு பாண்டியன் மரண தண்டனையை விதிக்கிறான். மரண தண்டனையின் பிரகாரம் வணிகன் கொல்லப்படுகிறான். வணிகன் இறந்து விட்டான். அப்பொழுது காளி என்ன சொல்கிறாள்? வணிகன் கோவலனாக பிறப்பான், இவன் மனைவி மாதவியாக பிறப்பாள், நான் பாண்டியனுக்கு மகளாக கண்ணகியாக அவதாரம் எடுப்பேன் என்கிறாள். இந்த செய்தி பாரம்பரிய கதைமரபிலே உறுதிபட வலியுறுத்தப்படுகிறது. இது பற்றி நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி அமைகிறேன். வாழ்க தமிழ், வளர்க கலை.